எல்லாருக்குமே வணக்கம். நான் இமைகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து ஒரு மெமரண்டம் வந்து அமைச்சிருக்காங்க. யாருக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மெமரண்டமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கான கருவிகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மெஷர்மெண்ட் பெட்ஸ் எல்லாமே இருக்கா, அதற்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து இந்த மெயிலுக்கு வந்து அமைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அறிவிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெமரண்டம் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், மெம்பர் செக்ரட்டரி அண்ட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு, எக்மோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மெமரண்டத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஹைட்டு அண்ட் ஜெஸ்ட்டெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கான டிஜிட்டல் கருவிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே நடத்துறதுக்கு கிரவுண்ட் வந்து தயார் நிலையில் இருக்கா, எல்லாத்தையும் சரிபார்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து நீங்கள் வந்து 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டதுக்கான ஒரு முக்கியமான பதில் என்ன அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே ரிசல்ட் வர்றதுக்கு வந்து 45 நாள்லேருந்தே ஒரு 48 நாட்கள் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2017 ரிசல்ட் விடுறதுக்கு வந்து, அதாவது ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் விடுறதுக்கு வந்து ஒரு 35 நாட்கள் வந்து கேப் எடுத்திருக்காங்க. 2018 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 42 நாட்களும், 2019 வந்து 47 நாட்களும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது. அப்போலேருந்து இன்றைய டேட் வரைக்கும் கணக்கு பார்த்தோம்னா 46 நாள் ஆச்சு. ஸோ நாளைக்கு 29/1/2021 நாளை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா நிறையா இதில் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்றது ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கட் ஆஃப் தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45ல இருந்து 47 நாட்களுக்குள்ளே தெரிவித்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து கெஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே கூட அப்டேட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.